புராண காலத்தில் சிவனும் பார்வதியும் புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாற்றின் அழகில் மயங்கி நதியில் நீராடி கைலாயம் சென்றதாக புராணம் சொல்கிறது. இதை போற்றும் வகையில் இம்மாவட்டத்தில் சப்தஸ்தலங்களில் வீற்றிருக்கும் சிவாலயங்களிலிருந்து அம்பாள் மற்றும் சுவாமி ரிஷப வாகனத்தில் பவனி வந்து வெள்ளாற்றில் தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் விழா நடைபெறுகிறது. தைப்பூச திருநாளை ஒட்டி நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திருவேங்கை வாசல் பெரியநாயகி சமேத வியாக்கரபுரீஸ்வரர், திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் சமேத கோகர்ணேஸ்வரர், திருமயம் வேணுவனேஸ்வரி சமேத சத்தியகிரீஸ்வரர், கோட்டூர் மீனாட்சியம்மன் சமேத சுந்தரேஸ்வரர், விராச்சிலை சவுந்தரநாயகி சமேத வில்வனேஸ்வரர் கோயில்களில் இருந்து உற்சவமூர்த்திகள் சப்பரத்தில் எடுத்து வரப்பட்டனர். உற்சவமூர்த்திகள் வெள்ளாற்றில் தீர்த்தமாடும் வைபவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மலையக்கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தீர்த்தவாரியின் போது பக்தர்கள் வாழைப்பழத்தை தீர்த்தவாரி குளத்தில் வீசி வேண்டுதலை நிறைவேற்றினர்.